Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைப்பூ பக்கோடா தாங்க செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கேன். சோ இதில இருந்து நம்ம ஒன்னு ஒன்னா க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் வேலையா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட். சோ அதனால வேலையை நம்ம பார்க்க கூடாது. இது வந்து நிதானமா நம்ம வந்து உட்கார்ந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து சமையல் பண்ணி நம்ம இது சாப்பிடுறது நல்லதுதான். இந்த மாதிரி க்ளீன் ஆயிடுச்சுனா நம்ம ஒரு பாஸ்கெட்ல போட்டு நான் வந்து வச்சிட்டேன். சோ நாம வந்து இதல மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு பவுல் வச்சாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து 65 மசாலா தாங்க நான் இதல ஆட் பண்றேன். சாதாரணமா சிக்கன் 65 செய்வாங்க இல்லையா, சோ அந்த ஒரு மசாலா தான் நான் இதல ஆட் பண்றேன். 65 மசாலா 2 ஸ்பூன் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt போட்டுக்கறேன். ஏன்னா 65 மசாலால salt இருக்கும். சோ நான் வந்து கம்மியா தான் போட்டுக்கறேன். இதல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திரலாம். இது நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். அப்பதான் நமக்கு 65 மசாலால இருக்கிற அந்த கலரிங்கா நமக்கு இந்த மசாலா நல்லா கரைஞ்சி ஒரு கலரிங்கா இருக்கும். சோ இதல ஒண்ணு இல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு தான். சோ அதனால நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். இப்படி கரைச்சிட்டா நமக்கு வாழைப்பூ எல்லாம் நல்லா போட்டுட்டோம்னா அதுல க்ளீனா நமக்கு மசாலா மேரினேட் ஆயிடும். சோ அப்படியே நம்ம போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா நிக்கும். சோ அதனால நான் இப்படி தான் பண்றேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம இதல போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். சோ இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது போல மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு சோ கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து எண்ணெயில போட்டு இது பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூனால பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ நம்ம வந்து பகோடாவோ இல்ல இந்த மாதிரி பஜ்ஜியோ நம்ம வந்து இப்படி செஞ்சு கொடுக்கறதால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து 65 மசாலா தேவைப்படுறதால நம்ம போட்டுக்கலாங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கணும். நான் 2 ஸ்பூன் போட்டதால மறுபடியும் 1 ஸ்பூன் தேவைப்படுறதால நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து போடுறது என்னென்னா, நம்ம வந்து அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில். ஸோ வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இது ஏன்னா நான் கடைசியில் போடுறதால இது கொஞ்சம் உதிரி மாதிரி நம்ம மேலே மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நின்னால் நம்ம வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் அந்த பக்கோடா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கடைசியில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலே தூவி தூவி விட்டுறலாம். இப்படி செஞ்சாதான் நம்ம வந்து வறுத்து எடுக்கும்போது வாழைப்பூ வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக அந்த பக்கோடா ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு வழியாக இது வந்து மேரினேட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வானலில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதில் நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உதிரி உதிரியாக நம்ம படுற அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு உதிரியாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு பாருங்கள் எப்படி விடுது. இதே போல் நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். வித்தின் 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. பாருங்கள், போட்டவுடனே கிறிஸ்பினஸ் கிடச்சிருச்சு. இதனோட இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஸோ கறி லீஃப் வந்து பக்கோடாவோட ஃப்ளேவர் வரத்துக்கு தான் நான் வந்து இதில் கறி லீஃப் போடுறேன். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கிறதால பக்கோடா சாப்பிட்ட ஃபீல் ஆகும். ஸோ இது வாழைப்பூ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.